எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எனக்கு நான் 25th இயர்க்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஏதோ நமக்கு அனுபவம் இல்லைல்ல, அதனால எனக்கு ஒன்றும் தெரியல. அது வந்து இந்த போட்டோலாம் பார்த்த பிறகு ஐதர்ச்சலா இருந்துச்சு. ஷேர் பண்ண 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 நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால இந்த வாட்டி அதுவும் நீங்க இதெல்லாம் கன்சல்ட் பண்ணி பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதனால மிஸ் பண்ண நான் விரும்பல. மற்றபடி எல்லாரையும் இப்பதான் பாக்குறேன். அப்புறம் என் பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க நிறைய பேரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன் அன்னைக்குதான். ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணேன். எங்க நம்ம செகண்ட் கிளாஸ்ல 5th வந்து ஜாயின் பண்ணேன். 6th அப்ப இருந்தே பாலாமணி கொஞ்சம் க்ளோஸ் தான். ஒரு 6th, 7th, 8th எல்லாம் படிக்கும் போது நிறைய டைம் வந்து நான் சாப்பாடு கொண்டு வர மாட்டேன். மத்தியானம் வந்து வந்து சாப்பிட முடியுமாங்க. நான் நிறைய வாட்டி ஸ்கூல் வீட்டுக்கு போயிருப்பேன். ஆனா அவங்க இங்க தோட்டம் மேல இருக்குதா திடீர்னு தோட்டத்துக்கு போயிருவாங்க. ஏன்னா எங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா தான் எல்லாமே டேக் கேர் பண்ணிட்டு இருந்தாங்க. தோட்டத்துக்கு போயிடுவாங்க, ஆள் விட்டுட்டு போயிடுவாங்க எங்க அப்பா. அதனால நான் பாக்குறேன். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்தா இவ சாப்பிட்டு வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்துடுவா. ஒரு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கும் நமக்கு. சாப்பிடல அப்படின்னு சொன்னா அவ கைய பிடிச்சிட்டு ஓடி போவோம். அவசர அவசரமா 2-3 டைம் அந்த மாதிரி அவங்க ஆச்சு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. எனக்கு இன்னும் கூட நினைப்பேன். நான் என் பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சொல்வேன், அப்படியா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா, இப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு. என்னோட அக்காட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு அப்படின்னு. பரவாயில்ல, அப்போ அந்த ஏரியில் வந்து பசிக்காது, சாப்பாடு ஒரு மேட்ரே இல்லை. ஆனாலும் அவ சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டா கூட்டிட்டு போயிடும். இல்லை நீ சாப்பிட லேட்டானா, 5 நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க ஆச்சு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நம்ம 11th 12th படிச்சதுல நிறைய ஞாபகம் இல்லை. இதுதான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன். இப்ப கூட என் பொண்ணுகிட்ட அவ 12th படிக்கிறா, கெமிஸ்ட்ரி லேபை பத்தி ஏதாவது சொல்லிட்டு இருந்தானா நான் சொல்லுவேன், யூசுப் சார் ஞாபகம் அடிக்கடி வரும். அது என்னதுன்னு தெரியல, ஒரு ரீம் மாதிரி ஒண்ணு வரும்ல. அது அவரை பார்த்தோம்னா கைய ஆடிச்சு அப்படின்னா கலங்கிடும். போய் காப்பிய இதுல பால ஊத்தி காப்பிய போட்டு கூடி அப்படின்னு நல்லா தான் இருக்கும். அவரை பார்த்தோன்னு அது அடிக்கடி ஞாபகம் வரும். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். கடைசி கெட் டுகெதர்ல என்னால கலந்து முடியல. நண்பர்கள் எல்லாருமே பேசினதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் நோட் பண்ணேன். அந்த ஸ்ட்ரெஸ் பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதை அப்சர்வ் பண்ணேன். என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். முடிஞ்சால் நீங்கள் மேபி ஈஸி தான், ஆனால் உங்களால் எல்லாராலும் முடியும். லைஃப் நம்ம எல்லாருமே ஒரு பரமாத்மாவோடைய ஒரு குழந்தைகள் தான் நம்ம. பரமாத்மா ஒன்று, நம்ம எல்லாம் ஆத்மாக்கள். ஆத்மாவோட
ஒரு பிரதிபிம்பங்கள் தான் நம்ம எல்லாரும். நான் என்னடா இவன் ஸ்பிரிச்சுவலில் பேசுகிறான்னு சொல்லி போர் அடிக்காமல் ஒரு ஒரு நிமிஷம் கேளுங்க என்ன சொல்ல வரேன். நம்மளுடைய ஒரு இன்னொன்று அது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். கடவுள் எங்கே இருக்காருன்னா நம்மளுடைய உள்ளத்தில் தான் இருக்கார். நம்ம எப்போ நம்மளை நோக்கி உள்ள ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம அவரை பார்க்க முடியும், நம்ம ஈஸியாக பேசலாம், நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதுக்கு கரெக்டான டைம் வந்து மார்னிங் மெடிடேஷன். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 5 to 6 இந்த டைமில் மார்னிங் ஒரு மினிமம் 10 to 15 மினிட்ஸ் ஒரு மெலோடி லைட் மெலோடி மியூசிக் ஒன்று பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு உங்களுக்கு பிடிச்சது மேபி எதுவாக இருந்தாலும் சார் தான், நீங்கள் மந்திரம் சொல்லலாம் சொல்லலாம், இல்லை கிறிஸ்டின் மெத்தடா முஸ்லீம் மெத்தடா எதுனாலும் சரி, அவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் நேராக பரமாத்மாவை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாமே ஒன்று தான், மதங்கள் தான் புரிஞ்சிருக்குது, மதங்களாக கிரியேட் பண்ணுது. ஆனால் பியாண்ட் தட் பரமாத்மன்ற எல்லா அது அதுக்கு நம்ம எல்லாருமே சமம் தான். அந்த டைமில் நீங்கள் பேச பரமாத்மாவோட பேசக்கூடிய டைம் என்னென்னா அது 5 to 6 ஒரு மார்னிங் 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசின் பெஸ்ட்டு தீர்வு. அதை நான் எப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எனக்கு அது எப்படி கிடச்சுன்னா நான் அஃபீஷியல் ட்ரிப்பாக நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். நான் ட்ராவல் பண்ணி குஜராத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ் இருந்தேன். டெஸ்ட் லேப்பில் என்னோடய நாங்கள் பண்ணுற கண்ட்ரோல் பேனல்லாம் டெஸ்ட் பண்ணணும். கவர்மெண்ட் சர்டிஃபைட் லேபரட்டரி ஐஆர்டி இஆர்டிஏ லேபரட்டரியில் டெஸ்ட் பண்ணணும். அப்போது நான் வந்து 15 டேஸ் அங்கே இருந்ததில் அங்கே வந்து பிரம்மகுமாரி எல்லாம் கழிப்பட்டுருக்கோம். பிரம்மகுமாரிஸை ஒரு 7 days அவங்க வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாம் முடிஞ்சால் யாராவது முடியும்னா பக்கத்துலேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, அங்கே வந்து ஒரு 7 days கோர்ஸ் வந்து எடுத்துக்கிடுங்க. நான் அதை எடுத்தேன். அந்த டைமில் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, என்னப்பா நீ இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒன்னெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா ஃபியூச்சர் லைஃப்பில் அங்கே அப்படிம்பாங்க. இப்பவும் என்ன நான் இப்போ சொல்கிறேன், என்னால் டெய்லி பண்ண முடியாட்டாலும் வீக்லி 3 days 4 days கண்டிப்பாக நான் மெடிடேஷன் பண்ணுறேன். நிறைய விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும். நிறைய நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் பேசலாம், 1 to 1 பரமாத்மா கூட பேசலாம். அந்த லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் அது ப்ராப்பராக கோர்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த டைரெக்டாக பேசி நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். அடுத்து என்ன நடக்கும், இது என்ன நடக்கும், யார் யார் எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதில் கிடைக்கும். அதை நீங்கள் தவி செய்து உங்களால் முடிஞ்சா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன ரீயூனியன்ல நான் வர முடியல, என்ன ரீசன் எல்லாருக்கும் தெரியும். பையன் பிறந்திருந்ததுனால என்னால வர முடியல, எனக்கு ரொம்ப ஆசை எல்லாரையும் பார்க்கணும், சாப்பிடணும், டீச்சர்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னா ரொம்ப ஆசையா இருந்தேன். சூழ்நிலை வர முடியாது, 15 days அந்த மாதிரி தான் ஆச்சு. May 18th ஆகும், 10th May, அதனால என்னால வர முடியல, ரொம்ப வருத்தம். இப்ப உங்க எல்லாரையும் சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலியா வரணும்னு தான் எனக்கும் ஆசைதான். இல்ல அவன் வந்தானா என்ன, நீங்க சொன்ன மாதிரி பிரசன்னா சொன்ன மாதிரி என்னால மெயின்டைன் பண்ண முடியாது, நான் இங்க உட்காரவே முடியாது, அவன் இருக்கவே மாட்டான், ஒரு இடத்துல இருந்து அங்க சுத்திதான் சுத்திட்டு வரணும். சோ அதனாலதான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஃபேமிலி மீட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்பா போடணும். அவன் சொன்ன மாதிரி பிரசன்னா சொன்ன மாதிரி நம்ம வேற எங்கேயாவது எனக்கும் நைட் ஸ்டடி பண்ணோம், கவிதா எங்க வீட்டுக்கு வந்திருக்கா, அவளும் நானும் படிச்சிருக்கோம். மற்றபடி எனக்கு ஸ்கூல்ல நடந்தது ரொம்ப மெமரி லாஸ். வேற என்ன சொல்லலாம், அப்புறம் எங்க ஃபேமிலி பத்தி சொல்லலாம், எல்லாருக்கும் தெரியும் பன்னூர்ல தான் நான் இருக்கேன்,
என்னோட ஹஸ்பண்ட் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்றேன், தெரியாதவங்க எல்லாருக்கும் தெரியும். மேக்சிமம் அவங்க ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க, தக்கலையில மருத்துவத்துல இருந்தாங்க, டிரான்ஸ்பர் ஆகி தக்கலையில ஒர்க் பண்றாங்க. சாதிக்கு அதனால அவனை ரொம்ப க்ளோஸ். எனக்கு படிக்கும் போதே சின்ன பிள்ளை, அவன் இருக்கும் போதே புக்கத்தா நோட்டத்தா எனக்கு சொல்லி கொடுப்பேன் பத்திரமா கொண்டு வந்து சொல்லி. சரி, ஆனா மீனாட்சி அப்படியே இருக்கிற, ஆமா உண்மையிலதான். கஷ்டப்படுவோம் கிடையாது. மகாதேவன் சொல்லி யாரும் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. எப்பவுமே எல்லாருமே தான் யாரா சிக்கியம் சிக்கியம் கூப்பிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. வேற நான் இப்ப என்னது எனக்கு ஒன்னும் தெரியல. பத்து வருஷம் துபாயில இருந்தேன், அபுதாபில இருந்தேன். அதுக்கு முன்னாடி அங்கங்க எல்லா இடமும் வேலை பண்ணி இப்ப இங்க வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஊர்ல செட்டில் ஆயிட்டு ஊர்ல இருக்கிறேன். எந்த ஊர்ல? நாரூர். அம்மா ஊரு, ஒய்ஃபுக்கு ஊரு பக்கத்துல மணத்தட்டை. இப்ப அங்க அதுல கொஞ்சம் டவுனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் இதா இருந்துட்டு அங்க போய் படிக்கும் போது நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது கருசி லாபம். ஈஸ்வர் சார் ஏச்சவாம யாருமே இருந்தது இல்ல. என்னமா எல்லாத்துக்கும் ஈஸ்வர் சார் பிடிக்கும். போன முறை நம்ம கூட இருந்தாங்க, இந்த முறை அவங்க இல்ல. அதனால அவங்க வந்து ஒரு தர நமக்கு இந்த பிராக்டிக்கல் இருக்கும்போது நான் வந்து வீட்டுல இருந்தேன். வீட்டுலன்னா அப்பெல்லாம் தண்ணி கஷ்டம். நாங்க வந்து லைன்ல இருந்தோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். சர்வோதயா லைன்ல இருந்தோம், அப்ப ரொம்ப தண்ணி கஷ்டம். அதனால தண்ணி பிடிக்கிறதுக்காக நான் உட்காந்துருந்தேன். அப்போ வந்து நம்ம லேப்ல இருந்து பார்த்தாலே எங்க வீடு தெரியும், அந்த பிள்ளையார் கோயில் தெரியும். அப்ப அந்த பிள்ளையார்கள் நிறைய குண்டாட்டு கிடப்போம், அந்த அது உள்ள உட்காந்து விளையாடுறது. அப்போ ஈஸ்வர் சாருக்கு அந்த மகாதேவன், பாலன், பிரசன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய பசங்க எப்பவும் கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்த மாதிரி இருக்கும். அப்ப அங்க இருந்து அன்னைக்கு அதாவது ரெண்டு நாளா வச்சிருந்தாங்க, எனக்கு தெரியாது. அன்னைக்கு என்னோட நேம் அதாவது அல்பாபெட்டிக் லேபிள் வச்சிருப்பாங்க போல இருக்கு.
என் பேரு ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்கு, எனக்கு அன்னைக்கு பிராக்டிக்கல்னு தெரியாது. ஆனா கவர்மெண்ட் பிராக்டிக்கல் நான் மறுநாள் நினைச்சிட்டு பிராக்டிக்கல் எக்ஸாம் எனக்கு தெரியாது. சார் அங்கிருந்து என்ன பாத்துட்டாங்க, நான் அந்த குண்டுக்குள்ள இருந்து சும்மா விளையாண்டுட்டு இருக்கேன். ஏன்னா தண்ணி பிடிக்கிறது வந்து 60 வீடு மொத்தம், அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 குடம் இருக்கும். அப்ப நம்ம அதை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு முதலே வந்து உட்கார்ந்துருக்கு. அப்ப தெரியாது எனக்கு. அப்ப அப்பா சர்வோதயம்ல அந்த சோப்புலாக்கால வேலை பார்த்தேன் எங்க அப்பா. அப்ப எல்லாம் போன் கிடையாது, லேண்ட்லைன் தான். அப்ப யூசுப் சார் உடனே போன் பண்ணிட்டாங்க எங்க அப்பாக்கு, நீ போய் அடிச்சிடாத அப்படின்னு. எங்க அப்பாவும் யூசுப் சாரும் நல்ல ஃப்ரெண்டு, அதனால இவா அந்த அங்க வந்து ட்ரௌசர் மாதிரி உண்டப்ப அதே அந்த காக்கி ட்ரௌசரோட வாரா. அதனால நான் நினைக்கேன் எங்க அப்பா போன் இப்ப லைன்ல யாருக்காச்சும் போன் வந்தாலும் சொல்ல வருவான், வெளியே யூசுப் சார் அப்படியே நிக்காங்க. ஒரு தமிழர்ல தண்ணியை வச்சுட்டீங்க, நான் வாரத பாத்துட்டாங்க தண்ணி வச்சுட்டு போறேன், கை அப்படி நடுங்குது, தண்ணிய குடிமா வாங்கி கடகடம் குடிச்சு போமா அப்படின்னா அதெல்லாம் சரின்னு போய் நிக்கேன். இந்த சேகர் பாலனா யாரும் நிக்க அங்க ஏற்கனவே பயம் அவரை பார்த்த உடனே மறந்து போய் நிக்கிறேன். அதனால எல்லாரும் இந்த சாத்த வாங்கி போயிட்டு போறான். சரி எல்லாரும் போறாங்களா, நானும் இந்த சாத்த வாங்கிட்டு போயாச்சு. வந்தவொடனே கார்மேட் வந்துட்டு அதெல்லாம் சாத்தி காட்டுறேன். அவங்க இன்னொருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்க பார்த்துட்டு கூட்டு அப்படின்னாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் ஞாபகம் அக்டோபர் மாதத்துல ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சோம். 2018 பாத்தீங்கன்னா ராதாபுரம் நாங்குநேரி தாலி மட்டும் நம்ம அந்த கெட்டுக்குதர் இருக்கும் போதெல்லாம்
ராதாபுரம் நாகநேரி தாலுகாவில் தான் தொலைக்காட்சி நிஜம் டிவி போயிட்டு இருந்து. ஆனால் அன்றருடைய கிருபையினால அதுக்கப்புறம் 2018 அப்புறம் 2021 இப்போ தமிழ்நாடுல கிட்டத்தட்ட ஒரு 95 லட்சம் இல்லங்களுக்கு டிவி போகக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அதே போல வெளிநாடுகளிலையும் சிங்கப்பூர், கனடா, மலேசியா, புரூனே இந்த நாடுகளில் கேபிள், அங்குள்ள கேபிளையும் போறதுக்கு கத்தர் ஒரு கிருபை கொடுத்தார். அநேகருக்கும் பிரயோஜனமா வச்சிருக்கிறாரு. அநேக ராமுவும் அடிக்கடி நான் பார்ப்பேன், அதே போல அண்ணாமலையும் அடிக்கடி பார்ப்பேன். ஏன்னா என் பிள்ளை அங்கதான் படிக்கிறாங்க. இப்போ தமிழ் தமிழ்னு சொன்னதுனால என் மகன் இந்த வருஷம் 12th CBSE தமிழ்ல சென்ட்ரம் எடுத்திருந்தான். ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல்ல கிங்ஸ் ஸ்கூல்ல இந்த இடத்துல ஒரு பாடத்துல கூட யாருமே சென்ட்ரம் கிடையாது, கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் CBSE. ஆனால் என் மகன் மட்டும்தான் தமிழ்ல சென்ட்ரம் எடுத்திருந்தான், கத்தல் கொடுத்தார். இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், அக்டோபர் 2 இப்பவே சொல்றேன், பிறகு உங்களை மீட் பண்றேன். எங்க வீட்டுல எங்க அக்காவுக்கும் சரி, எங்க ஒய்ஃபுக்கு வழியிலையும் சரி, எங்கேயுமே பொம்பளை பிள்ளைகள் கிடையாது, எல்லாமே பையங்க தான். எங்க அக்காவுக்கு 2 எங்க 2 அக்காவுக்கு 2 எங்க ஒய்ஃபோ என் ஒய்ஃபோட தங்கச்சிக்கும் 2 தான். எனக்கு மட்டும்தான் ஆண்டு இருக்கிற ஒரு பையனும் ஒரு பொண்ணும். மகா இப்போ 11th படிக்கிறான், பையன் இப்போ 8th படிக்கிறான். அக்டோபர் 2 பாப்பாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம், நான் அவங்களெல்லாம் அழைக்கிறேன். நான் நிறைய இடங்களுக்கு வர முடியல, ஆனாலும் உங்களை அழைக்கிறேன். அந்த பின்னால அந்த டேட்ல உங்களை மீட் பண்றேன். அக்டோபர் 2 இப்பவே ஞாபகம் வச்சிருக்க, காந்தி ஜெயந்தி லீவ் தான், ஈவினிங் தான் வச்சிருக்கிறேன். 6 இன்விடேஷன்லாம் அடிக்கணும், 6 மெயின் ரோட்லே தான் ஃபங்க்ஷன் இருக்குது. உங்களால வாங்க போட்டோஸ் டிலே ஆனதுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன். ஆனா எனக்கு அப்பவும் பையங்க இருந்தாங்க. அந்த எடுத்த டைம்ல மார்த்தாண்டத்துல இருந்து ஒரு நாள் பையங்க எங்க வீட்டிலே என் கூட தங்கி இருந்து சாப்பிட்டு எடுத்து அப்படி இருந்தாங்க. ஆனால் அந்த பையன் அதுக்கப்புறம் இல்லை, அதனால அந்த ஹைலைட் ஒன்று ரெடி பண்ணி உடனே அனுப்பியிருந்தேன். அது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எங்கள் ஃபேமிலி இங்கெல்லாம் அனுப்பியிருந்தேன், எல்லாருமே பார்த்துட்டு. அது எல்லாரும் பார்த்துருந்தீங்களா? நேற்று நைட்டும் நான் திரும்ப அதை குரூப்ல போட்டேன். அந்த அதில் பின்னால் ஓடக்கூடிய சாங்ஸு, அதில் போடக்கூடிய பாடல் வரிகளெல்லாம், அந்த லிரிக்ஸ்லாம் கூட போட்டிருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலிஸ்லேயே நிறைய பேர், எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அக்கா அவங்க அவங்க இதுலேயும் குரூப் உண்டு, எல்லாரும் பார்த்துட்டு எல்லாம் சரிப்பட்டு ரொம்ப அழகாக நடத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் பாலன் கூட அந்த ஹைலைட்டை பார்த்துட்டு தான் என் தம்பியை கூட நான் அவங்க சரவணன் அவங்களும் ஒரு கெட் டுகெதர் ஒன்று இப்படி கூட வைக்கணும்னு சொல்லி ஒரு அநேகருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆயிருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா ஃபைல்ஸும் இருக்குது, இருக்கு என்ன இப்போ வீடியோவும் ஃபுல் வீடியோவும் யூசுப் சார் பேசினாலும் எல்லா வீடியோஸும் இருக்குது. வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் வீட்டுல சொல்றாங்க சொல்லலையோ, நம்ம குரூப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் போடுவேன் எல்லா பொண்ணுக்கு நடந்து எல்லா ஃபங்க்ஷன்ல. அதே மாதிரி கணிக்கா நடந்ததுல ஃபர்ஸ்ட் மெசேஜ் நான் குரூப்புக்கு தான் போடுவேன், நைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போட்டுருக்கேன். அப்புறமே என் குரூப்ல வீட்டுக்கு கூட மெசேஜ் வரல, அதுக்கு ஒரு குரூப்புக்கு போறேன் அப்படின்னு. அதே மாதிரி பணவுல எந்த மெசேஜ் இருந்தாலுமே எனக்கு குரூப் மூலமா தான் வீட்டுல இருக்கு. வீட்டுல சொல்றவங்களோட நம்ம குரூப் மூலமா தெரிஞ்சுக்கிட்டதா எனக்கு. நேற்று கூட கண்ணகி நானும் எங்க சமையாவை பார்க்க போயிருந்தோம், சகாத்தி எனக்கு எங்க வீட்டுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நேத்து கண்ணகி வந்தா எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, பக்கத்துல வந்துருமா வரட்டுமா வாங்கலே, உடனே டிக்கெட் போட்டு வந்து. ஆமா வணக்கம், நன்றி. வீட்டுக்கு வரதே டைம் ஆயிரும், வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சில நேரம் நைட்ல மட்டும் நான் பாப்பேன், ஏதாச்சும் ராம சொல்லுவான் அந்த மாதிரி போட்டுருவான், அந்த நேரம் மட்டும் நான் பாப்பேன். மற்றபடி நார்மலா அதிக நேரம் பாக்குறதுல
எனக்கு வரணும் ஆசைதான், சில வேலை சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியாது, எப்பமாவது வருவேன். இன்னும் அடுத்த நான் கண்டிப்பா உள்ள வந்து எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷம். ஒரே ஜாலி அவன் காலேஜ்ல இருந்து போன் பண்ணான் ஒரு பத்து மணிக்கு காலேஜ் எட்டு மணிக்கு அவளுக்கு கிடையாது அப்ப கூட அவன் சொல்றான் என்ன நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்க போறீங்களா ஒரே ஜாலி அவன் ஏதோ காலேஜ்ல இருந்து போன் பண்ணான் ஒரு பத்து மணிக்கு காலையில எட்டு மணிக்கு அவளுக்கு காலேஜ் எதுக்குன்னா நீங்க காலேஜ் முடிஞ்சிருச்சு ஏதோ ஸ்போர்ட்ஸ் இருக்கு வெளியில போறோம், மெரினா மால் போறோம், நம்மளே மாதிரிதான் பிளஸ் டூ வரைக்கும் படிச்ச பசங்க கூட இன்னைக்கு ஒரு அஞ்சு ஆறு பேர் கரெக்டா நம்மளும் வந்திருக்கோமா கேட்டுட்டு போறான். சரி கார் வச்சு டிரைவர் வச்சு தான் போறான் வரான் உப்போமா அப்படின்னு சொல்லி விட்டோம். அப்ப சொல்றான் நீங்க போட்டோலாம் அனுப்புங்க எப்படி இருப்பாங்க, இதுக்கு முன்னாடி உனக்கு காட்டிட்டு போன இல்ல இல்ல இந்த விட கண்டிப்பா எனக்கு அனுப்பணும்னா சரி நீ அனுப்பி விட்டுருப்பா ராம என் பொண்ணுகிட்ட காட்டணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி எது இருந்தாலும் ஓப்பனா பேசினா நல்லது, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறது சரியா, இந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்குள்ள பேசி தீர்த்துக்கோம். நான் அதை கூட கேட்டேன் என்ன நிறைய பேர் வரல எனக்கு கஷ்டமா இருக்குப்பா இந்த ஹால் அரேஞ்ச் பண்றது நான் தான், ஆனா இதையும் மீறி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல. இப்ப கன்னியாகுமரியில வைக்கிறோங்கிறாங்க வெளியே போகணும்னா எனக்கு இல்ல நமக்கா சரி இங்க உடனே பண்ணு, ஆனா நான் நிறைய பேர் வந்தாதான் இந்த மாதிரி ஹால் வைப்பேன்னு சொன்னேன். மினிமம் 40 பேர் சொன்னான், இப்போ 30 பேர் கூட வரல கரெக்ட் தானே. சோ இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே அடுத்த தடவை கண்டிப்பா 50 பேரே வரணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா சரி அடுத்தது ஃபேமிலி மீட்டிங்னா சொல்லுங்க, சென்னைக்கு வரதா இருந்தா நான் எல்லாத்தையும் நான் ஸ்பான்சர் பண்றேன் அனுப்புறேன். அபிராமி பேரு அவ பொண்ணு பேரு அபிராமி தான், எல்லாமே எங்க அம்மா அவங்க அம்மா எல்லாருமே அந்த இது என்ன அண்ணாமலை நாட்டு பேரும் அபிராமி தானே. சவிதா மெடிக்கல் காலேஜ்ல தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. பையன் வந்து ஆகாஷ் அவன் பேரு, அவர் வந்து SSN காலேஜ் இருக்குல்ல சிவநாடா யூனிவர்சிட்டியில பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் இப்பதான் வந்து டெல்லியில இருக்கு, சென்னையில இப்போ அதேதான் அந்த SSN காலேஜ் இருக்குல்ல அந்த கேம்பஸ் புள்ளிதான் இருக்கு, அது இங்க கேளம்பாக்கம் தாண்டி திருப்பூர் வரும். ரெண்டு பேரும் அப்படி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் வரும், எல்லாம் தாண்டி பெரிய அளவுல போறோம் போறோம்ன்றது ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த கொரோனா எல்லாம் வரும்போது நமக்கு ஒரு இந்த ஃபேக்டரி இருக்குல்ல இது வந்து கங்கைகொண்டால நாங்க ஷிப்யார்ட் இங்கதான் இருக்கு திருநெல்வேலி என்ன நாங்க வந்து இந்த பிரீஃபார்ம் ஃபீல்ட்ல தான் ஃபுல்லா இருந்தோம். இந்த பெட் பாட்டல் இருக்குல்ல இந்த 300 ml 500 ml வாட்டர் பாட்டல் எல்லாம் இருக்குல்ல அது, அப்புறம் இந்த பேக்கிங் பண்ற பிலிம், அப்புறம் 20 லிட்டர் கேன் உங்க வீட்டுக்கு எல்லாம் வாங்குறீங்கல்ல அது ரா மெட்டீரியல் மெஷின்ல இருந்து பிரீஃபார்ம் பண்ணி கேன் பண்ணி எல்லா இடமும் இந்த கீழே உள்ள பாட்டம் எல்லாமே நாங்க விற்கிறோம். சோ ஒரு மரவாடி எழுந்து நின்று நாங்க ஜெயிச்சு வந்தது கிட்டத்தட்ட 23 வருஷம் உழைப்பு என்னுடைய எல்லாம் நல்லா பண்ண எல்லாரும் பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணும்ல அதே மாதிரி என்னோட லைஃப்ல ஒரு சின்ன ஒரு இது 2019 கரெக்டா என்னோட ஜாதகப்படியுமே கொஞ்சம் இருந்திருக்கு. அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் எப்பவுமே ஸ்பீடா இருப்போம், ஸ்லோவே கிடையாது. ஸ்பீடா போகும்போது 150 கோடி டேனர் பண்ணிட்டோம் இன்னும் மேல போகும் போகும் நம்மள அப்போ ஒரு சர்க்கிள் வரும்ல அது மாதிரி ஒரு சர்க்கிள் எனக்கு வந்தது 100%. அதுக்கு தான் சொல்ல வந்தேன் நான் என்ன பத்தி இதுக்கெல்லாம் சொல்ல டைம் இல்லன்னா நான் விட்டுறேன் இப்ப போயிடுறேன். என்னன்னா தெரியணும்ல நம்மள அப்புறம் பிரசன்னா பாலா கிட்ட எல்லாம் பேசுவோம், பாலா என் கூடவே இருக்காரு பத்தி ஒரு 7-8 வருஷமா என் கூட இருக்காப்ல நல்லபடியா இதனால நாங்க ஒரு க்ளோஸா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நாங்க பேசுவோம் பிரசன்னா இருக்கு. அது மாதிரி என்ன வருதுன்னா இந்த 2019 இந்த ஃபேக்டரி கங்கை கொண்டால இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரி பெருசா ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஆரம்பிச்ச டைம் கோவிட் கரெக்டா வருது, மிஷினரி எல்லாம் டிலே ஆகுது. ஸோ மிஷினரி டிலே ஆனாலும் பரவாயில்ல, கோவிட்க்கு அப்புறம் திரும்பி அகைன் 2020 அப்பதான் மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியாவது ஓட்டி நல்லா வந்துடலாம்னு பாக்க திரும்ப அகைன் ஜிஎஸ்டி 12% ஜிஎஸ்டி வச்சிருந்தாங்க. இந்த மேங்கோ ஜூஸ் இருக்குல்ல இதுக்கு 12% தான் ஜிஎஸ்டி, ஆனா அந்த கேஸ் ஐட்டம் இருக்குல்ல
இந்த லெமனா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் ஃப்ரூட் பேவரேஜஸ் போட்டு இப்போ கொக்கோ கோலா பெப்சி எல்லாம் வந்து 40% தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பவுண்டா கூட நாங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த லோக்கல் இந்த பீப் அதுக்கு அடுத்த பிராண்ட் எல்லாம் வந்து 12% போட்டிருந்தாங்க. நம்மளும் 12% தானே, கேஷ் அண்ட் கேரி பிசினஸ் நல்லா தான் இருக்கும். நம்ம லைனு நம்மகிட்ட ப்ரீஃபார்ம் இருக்கு, கேப் இருக்கு, பேக்கிங் எல்லாமே இருக்கு. நம்மளோட மார்க்கெட்ல ஒரு 10% 20% கம்மியா கூட விற்க முடியும்னு நினைச்சிட்டு அந்த தைரியமான ஒரு இதுல உள்ள இறங்கிட்டோம். அது நம்ம யாரும் பார்ட்னர் கிடையாது, யாரும் கிடையாது. புல் சிங்ல இறங்கி பண்ணும் போது பார்த்தா அதோட பிரச்சனைகள் என்னங்கிறது அப்புறம் அப்ப தெரியல. அப்ப கூட பிரச்சனை இல்ல. இந்த டாக்ஸ் ஜிஎஸ்டி 40% ஆகிட்டாங்க, 28+12 இந்த கார்பனேட் திங்ஸ். அப்படி வரும்போது திருப்பி பார்த்தேன், ரொம்ப கஷ்டம். எவ்வளவு பண்ணாலும் மார்ஜின் ஒண்ணு வேற மாதிரி பண்ணணும், இல்லைன்னா பண்ண முடியாது. மார்க்கெட்டிங் செட் அமையல. ஓரளவுக்கு வந்திருக்கோம். இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரிலையன்ஸ் இவன் கார்பரேட் கம்பெனி தானே, அவனுக்கு ஃபுல்லா இது கேம்பாங்கிறது என் பிராண்டே கிடையாது. மேனுபேக்சர் பேர் தான் என்னுடைய கம்பெனி அபிராம் பெட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்கும். இது பிராண்ட் நேம் வந்து கேம்பா கோலா. இது பழைய பிராண்ட், 50 வருஷம் பிராண்ட. ரிலையன்ஸ் வாங்கிட்டான். ஸோ ரிலையன்ஸ் வாங்கி இப்போ அதை வந்து நமக்கு ரிலையன்ஸ் வாங்கி இப்போ அதை பண்றான். இப்போ நம்ம ஃபேக்டரியில கடந்த ஒரு 7-8 மாசம் முன்னாடி ஃபுல்லா அவங்கள கான்ட்ராக்ட் போட்டு இப்ப அவனுக்கு தான் பண்ணிட்டான். பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஃபுல்லா இதாச்சு. இப்ப அவன் மார்க்கெட்டிங் எல்லாமே அவன் பாத்துக்கிறான். நம்ம எந்த பிரச்சனையும் இல்ல, இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் ஒரு அப்போ டவுன் வரும் இல்லையா, அதனால அதையும் கடந்து போயிருவோம். எல்லாருக்கும் கஷ்டம் வந்தா கூட சரியாயிரும். பாசிட்டிவா திங்க் பண்ணி போனோம், இதுவும் கடந்து போனோம். அதெல்லாம் பார்க்கும் போது நம்ம என்னுடைய குலதெய்வமா இருக்கட்டும், இல்ல எங்க அம்மாவோட ஆசீர்வாதம், எல்லாம் கடவுள் எல்லாம் நன்றி சொல்லணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதையும் நம்ம தாண்டி வெளியே வந்துட்டோம்ல. என்ன நிறைய பேர் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. நிறைய பேர் நம்ம ஊர்லயே பேசிருப்பாங்க, எப்படிலாம் போனா இப்ப சிம்பா தியேட்டர் நான் தான் வாங்கினேன். ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்குல்ல, ஐயர் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு தெரியல, அது நான் தான் வாங்கினது. சோ இதெல்லாம் அப்பெல்லாம் நல்லா நம்ம வாங்கி எல்லாமே இருந்தோம். இப்பவும் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, இதெல்லாம் வச்சிருக்கோம். என்ன பேசுவாங்கன்னா வெளியில, அவ்வளவுதான், எப்படி போனா இதாயிருவான். ஹாஸ்பிடலே ரன் ஆகுதா? அது ஹாஸ்பிடல் வேற லீஸ் குடுத்துறேன். அதுக்கப்புறம் அது இப்ப நடத்துல, இப்ப சும்மா தான் இடிச்சிட்டோம். இந்த பில்டிங்கே இடிச்சு அதுல வந்து ஒரு இது கட்டலான் தான் ரெடி பண்ணோம். ஒரு பேங்கும் மேல மினி கால் போடலாம், ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ள கொரோனா வந்துச்சு. சோ எல்லா இதுவும் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்ன பத்தி, எல்லாத்தையும் நம்ம தாண்டி இவ்வளவு தூரம் வர்றதுக்கு உண்மையிலே அதுக்கு ஒரு தெரியும். அடுத்து நம்ம போற ஸ்பீடு பார்த்தா வேற மாதிரிதான் இருக்கும். இப்ப வந்து நம்ம வந்து திரும்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இது வந்து நிறைய பேர் யாரு என்னங்கிறது நிறைய அனுபவம் கத்து கொடுத்தது. சோ கண்டிப்பா இப்போ இதை வந்து கடந்து வந்ததே நான் வந்து பெரிய விஷயமா நினைக்கிறேன். இப்பதான் நமக்கு இத்தனை வருஷமா இருக்கு, இத்தனை மாசம் பாளையம் கூட தான் இருக்காரு. பாளையப்பும் பணவடி கம்பெனி இங்கு வந்தாச்சு. அவரு என்ன எல்லாமே இருக்கும், வரவும் போகும், அது வேற இல்ல. இனிமே ஒவ்வொருத்தரும் அது எல்லாருக்கும் சொல்றதாதான். எது பண்ணதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கலாம். யோசிச்சு முடிவு பண்ணி இறங்கினதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. அதுவும் என்னுடைய இதுல வந்து என்ன எதுக்காக சொல்றேன், 2019 மேட்டர் இது. ஆனா நம்ம வந்து அந்த டைம்ல கொரோனா வராம இருந்திருந்தா நமக்கு இந்த பிரச்சனையோ நான் இதை பத்தி பேசவே மாட்டேன். கொரோனான்னு ஒண்ணு வந்ததுல அப்புறம் நிறைய பேர் காணாம போயிருப்பான், உயிரோட இல்ல. நம்ம அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு நிக்கிறோம்னா அதுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இத்தனை 30 வருஷம் 25 வரும்போது எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது.
எதுக்கு நான் சொல்ல வரேன்னா 2018 நம்ம மீட் பண்றோமா அப்பலாம் எப்படி மக்கா இருக்கும். இப்பவுமே இருக்கிற இப்பவுமே எல்லா வசதியும் கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காரு. இப்பவுமே நல்லாதான் இருக்கா, பசங்களையும் நல்லாதான் படிக்க வைக்கிறோம், நல்லாதான் வளர்க்கிறோம். இன்னும் என்னன்னா இனிமே ஒவ்வொரு இதுவும் நமக்கு ஒரு அனுபவம் வந்து கொரோனா வந்து எல்லாரையுமே மாத்திட்டேன். ஸோ அதனாலதான் நான் சொல்ல வந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸா நம்ம எல்லாருமே இனிமே 2 வருஷத்துக்கு ஒரு தரையோ 3 வருஷத்துக்கு ஒரு தரையோ இல்ல வருஷம் வருஷமா மீட் பண்ணுவோம். ஆனா அடுத்தது ஃபேமிலி மீட்டிங் தான் கண்டிப்பா வாங்க. அதுவும் சென்னையா பாண்டிச்சேரியான்னு சொல்லுங்க. என்ன எங்க போட்டா வந்தாதான் பெர்மிட் இல்லதான் கிடையாது.